ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் ட்ரீட் சேனல்ல முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முழு ஊரடங்குல கூடுதல் தளர்வுகள் வருமா என்ன அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் அது மட்டும் இல்லாம அதிகாரிகளோட முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாரு. அதை பத்தி டீடைலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம தமிழ் ட்ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக முழு ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்கள் அரசு அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வந்த நிலையில கடந்த மே மாதம் 24ஆம் தேதி முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இது அடுத்தடுத்து 3 கட்டங்களாக ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. தவிர கொரோனா பரவல் அதிகமாக உள்ள திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள், கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் என 11 மாவட்டங்களில் அடிப்படை பணிகளுக்கான தளர்வுகளும், எஞ்சியுள்ள சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டன. குறிப்பாக 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் கொரோனா பரவலும் படிப்படியாக குறைந்து தற்போது தினசரி பாதிப்பு 10,000-க்குள் வந்துள்ளது. இந்த நிலையில் நீடிக்கப்பட்ட கொரோனா ஊரடங்கு வரும் 21ஆம் தேதியுடன் முடிகிறது. இதையொட்டி ஊரடங்கு நீட்டிப்பு தளர்வுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர் குழுவினர், அரசு அதிகாரிகள், சிறப்பு பணிக்குழுவினருடன் இன்று காலை 11 மணிக்கு ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக கொரோனா தொற்று குறைந்துள்ள சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் பொது போக்குவரத்தை குறைந்த அளவில் மாவட்டத்துக்குள் மட்டும் இயங்க அனுமதிப்பது, மாவட்டங்களுக்கு இடையே வாகன போக்குவரத்து, துணி, நகைக்கடைகள் இயங்க அனுமதிப்பது, அரசு அலுவலகங்களில் 50% பணியாளர்களை அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கொரோனா 3வது அலை பரவ வாய்ப்புள்ளது என்பதால் மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்துவது, அடுத்த அலைக்குள் குறிப்பிட்ட 40% தடுப்பூசி செலுத்துவது குறித்தும் இன்று ஆலோசனை நடத்தப்படும் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது. 4.80 லட்சம் தடுப்பூசிகள் வருகை. தமிழகத்தில் 4,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. முதலில் முன்கள பணியாளர்களுக்கும் அடுத்த கட்டமாக 45 வயது மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. 3வது கட்டமாக 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. மத்திய தொகுப்பில் இருந்தும் தாமாகவும் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறது. தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இருப்பதால் மையங்களில் டோக்கன் விநியோகித்து தினமும் 400-500 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் புனே சீரம் நிறுவனத்தில் உற்பத்தியாகும் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசி 4.80 லட்சம் டோஸ் விமானம் மூலம் நேற்று சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. விமான நிலையத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் குளிர்சாதன வாகனங்கள் மூலம் தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள மாநில மருந்து சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பி வைத்தனர். தடுப்பூசிகளை மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை சுமார் 1.15 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் இலவசமாகவும், தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் பெற்றும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. புதிதாக 8,633 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பது என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். தமிழகத்தில் நேற்று ஆண்கள் 4,882, பெண்கள் 3,751 என மொத்தம் 8,633 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமா கோவையில் 1,069, ஈரோட்டில் 1,964, சென்னையில் 492 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 24,06,497 அதிகரித்துள்ளது. இதுவரை தமிழகம் முழுவதும் 22,86,653 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று மட்டும் 19,860 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கோவையில் 11,644, ஈரோட்டில் 9,365, திருப்பூரில் 8,917, சென்னையில் 3,360 பேர் உட்பட தமிழகம் முழுவதும் 89,009 பேர் சிகிச்சையில் உள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நடுத்தர வயதினர், முதியவர்கள் உட்பட 787 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் மட்டும் 48 பேர் இறந்துள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 30,835 உயர்ந்துள்ளது. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.